நான் யூஸ்வலாக வாக்கிங் போகிற மாதிரி சாரி இல்லை இல்லை நான் எப்பயாச்சும் வாக்கிங் போகிற மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் பார்க்குக்கு வாக்கிங் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கில் வந்து நிறைய சைக்கிள்ஸ்னால் நிறுத்தி வச்சிருந்தாங்க. எல்லா சைக்கிளும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தது. என்னடா எல்லா சைக்கிளும் ஒரே மாதிரி இருக்கே அண்ட் எதுக்கு பார்க்கில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப தான் அந்த சைக்கிளுக்கு பக்கத்தில் ஒரு போர்டு இருந்துச்சு. அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் ரெண்டல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டதே இந்த ரெண்டல் சைக்கிளில் தான். அப்போல்லாம் வந்து 1 hour சார்ஜ் பண்ணிவிட்டு ஓட்ட சைக்கிள் அந்த மாதிரி கிடைக்கும், இல்லைனா சம்டைம்ஸ் நம்ம லக்குக்கு நல்ல சைக்கிள் கூட கிடைக்கும். பட் இங்கே ரெண்டல் இருக்கிற சைக்கிள் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து எலக்ட்ரிக் சைக்கிள், ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த சைக்கிளை எப்படி வந்துட்டு பே பண்ணிட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் எழுதிருந்துச்சு. என்ன வழக்கு போல எல்லாமே வந்து ஜாப்பனீஸில் எழுதிருந்துச்சு. ஒன்று நமக்கு வந்து ஜாப்பனீஸ் படிக்க தெரிஞ்சு அதை அப்படியே படிச்சு பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுட்டு இந்த சைக்கிளை ரெண்ட் எடுத்துட்டு ஊர் சுற்ற வேண்டியதான். 1 வருஷத்துக்கு சைக்கிள்லயே வேலை இருக்கு, வாடகை கூட சைக்கிளை கொடுக்குறேன். ஆளே இல்லாத இந்த சைக்கிள் வாடகை கடையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க.